அவ்வளோதானே. இப்போ உங்ககிட்ட எனக்கு அதிகாரம் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட போராட்டி கொடுக்குறேன்னா கேட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு எங்கள் மக்கள் நலன் தான், முதலாளிகள் நலன்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த தண்ணி போய் இந்த கரையில் கூடிய போகிறத்துல போய் அடித்து கிடிச்சு வந்தால் தான் அது நிலத்தடி நீர் ஊறி போகும். ரெண்டாவது அங்கே இருக்கிற மரஞ்செடி கொடிகள் செலுத்தி வளரும். நண்டு நத்தை மண்புழுலாம் கூடு கட்டி வாழும். நீ எல்லாத்தையும் மூடி சிமெண்டை போட்டு பூசிட்டுனா இது எந்த இது என்ன சமாதி? அது யார் எங்கள் நீர்வளத்துக்கு சமாதி கட்டுறீங்களா? என்னது இது? என்ன கொடுமை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ தண்ணி உருண்டு ஓடி வருது, அந்த அந்த நாலு சுகத்துக்குள்ளே எப்படி போகும்? ஏரி குதிச்சு போயிடுமா? இப்படி ஆறு, ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கல், ஊரணி, கிணறு, இப்படி பல பாசன திட்டங்களை வச்சு வாழ்ந்தவங்க நாங்கள். எங்கள் நான் அதிகாரத்தில் இல்லை, ஒரு எளிய மகன் எளிய மக்களை சேர்த்துக்கிட்டு போராடுறேன். எப்போ நீ இந்தியாவில் 20 மாநிலத்தை ஆள்றியப்பா, இந்திய ஒன்றியத்தையும் உனக்கு இவ்வளோ பெரிய நாட்டையே கொடுத்துருக்காங்களப்பா ஆள்றதுக்கு, நீ எப்போ எங்களோட சேர்ந்து குத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ செயல்படுத்துப்பா, நாங்கள் போராடுற இடத்துல இருக்கோம். பிளாஸ்டிக் இல்லாத நாடை உருவாக்கும் யாரு? பிரதமர் ஐயா. நாங்கள் தான் சொல்லணும், நீங்கள் அதை செய்யணும். செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு கருத்து கேட்குறேன். மேகதாதில் அணை கட்டக்கூடாதுன்னு போராடுறாருங்க தஞ்சாவூரில் தம்பி அண்ணாமலை அவர்கள். இது மாதிரி ஒரு வேடிக்கை எங்களெல்லாம் என்ன கிள்ளி கிளி விளையாடுறீ, கிச்சு கட்டி மட்டும் விளையாடுறீங்களா? ஏய், கர்நாடகா ஆள்றது நீங்கள், இந்திய ஒன்றியத்தை ஆள்றது உங்கள் கட்சி 8 ஆண்டுகளா. நீங்கள் சொல்லி நிப்பாட்டணும். எங்களோட சேர்ந்து நீங்களும் போராடிட்டு கூடாது. ஆசிய கண்டத்திலேயே மண்ணால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கால்வாய்தான் இதில் 200 கிலோமீட்டரு சமமட்ட கால்வாய். பிறகு 720 கிலோமீட்டர் வந்து நீர் பகிர்மான கிளை கால்வாய்கள். 1,07,000 ஏக்கர் பாசன வசதி பெறுது அதில். அதனால் மற்ற மாவட்டங்களெல்லாம் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்குது. எங்களுக்கு இங்கே நிலம் நீர் நல்ல நீர் இருந்ததுனால அந்த கூட்டு குடிநீர் திட்டம் இல்லை. அதனால் திருப்பூர், கரூர், ஈரோடு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லை. இதை 2 பகுதியாக பிரித்து, 2 முறையாக பிரித்து, நஞ்சை புஞ்சைன்னு 1,03,100 ஏக்கர் புஞ்சை நில பாசனம். இது வந்து கசிவு நீர் பாசனத்தில் 1,03,100 ஏக்கர் பயனடையுது. இப்போ இந்த காங்கிரீட்டு தளம் போட்டுட்டா அந்த கசிவு நீருங்கிற அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும் எங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த 1,03,500 ஏக்கர் வந்து சுத்தமாக வறண்டு வறட்சியாக போயிடும். ஆற்று மணல் போய் படியும் போது தான் வண்டல் மண் உருவாகுது. அப்போ அந்த வண்டல் மண் தான் எங்கள் மண், மற்ற மாவட்டத்தை விட வளமாக இருக்கிறதுக்கு காரணம் ஈரோடு, திருப்பூர், காங்கே இந்த பகுதிகளெல்லாம் இந்த வண்டல் மண் படிவு தான். இப்போ நீங்கள் காங்கிரீட் போட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி மணல் படிவு எப்படி வரும்? உலகத்தையே எல்லாருக்கும் தெரியும், சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல் தான். அந்த மண்ணே உருவாகாமல் நீங்கள் காங்கிரீட்டு உங்களுக்கு இந்த இதுவரைக்கும் 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாசன இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி வரோம். அப்போ இதில் இதுவரைக்கும் இருந்த பாசன முறையில் உங்களுக்கு என்ன இடையூறு வந்தது? வேளாண்மை செய்கிற வேளாண் குடி மக்கள் நாங்கள் சொல்கிறோம் வேணாம் அப்படின்னு அப்போ கைவிடணும்ல? அது யாருக்கு பயன்பட போகுது? நீ ஏற்கனவே கொடுத்த சுயஸ் ஒப்பந்தம் அந்த வெளிநாட்டு கம்பெனிக்காரன் எல்என்டி, இந்த மாதிரி தனியார் முதலாளிகளுக்கு இது பயன்படுமே ஒழிய எங்களுக்கு எப்படி பயன்படும்? ரெண்டாவது, மற்ற நுண்ணுயிரிகள் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் காங்கிரீட் தளம் போட்டிங்கன்னா நீங்கள் பூமிக்குள்ளே மண், இப்போ தண்ணீர் இறங்காது, நீர் வளம் மற்ற நீர் 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 நிலத்தடி நீர் உயராது. ரெண்டாவது, எந்த உயிரினமும் இங்கே நுண்ணுயிரிகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், மண்ணுங்கிறது மண்ணே கிடையாது. எங்கள் அப்பா நம்மால் ஒரு சொல்கிறாங்க, பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளின் திரட்டு தான் மணல் மண். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தா மாசானுகோ புக்காக்கோ இப்படி தான் ரசாயன உரங்களை போட்டு நாசமாயிருச்சுன்ட்டு 6 மாதத்துக்கு எதையுமே போடாமல் உழுது 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 தெள்ளு உழுதி ஆக்கி அந்த மண்ணை எடுத்துங்க ஆய்வு ஆய்வு கொண்டு போது பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது. நீர் எடுத்த உடனே வந்து பயிர் செடி கொடிகளுக்கு நீரை உறிஞ்சிற ஆற்றல் கிடையாது, மரமும் எடுத்துக்கிறது. ஆனால் அதை தன் உணவுக்கு தேவைக்கு, கண்ணுக்கு தெரியாத பூஞ்சான்கள், காளான்கள், பாக்டீரியாக்கள் அதை தன் உணவுக்கு தேவைக்கு பயன்படுத்தி அது வெளியிடுறது, அந்த வெளியிடுறது, அதுதான் இந்த செடி கொடிகளுக்கு நீராக போகுது, வளமாக போகுது. அது தெரியாமல் சும்மா எல்லாத்தையும் காங்கிரீட் சுவரை போடு காங்கிரீட் சுவரை போடுன்னா அது எந்த எதுக்கு? இது நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்குறோமா? நாங்கள் கேட்குறது எதையும் செய்யறதில்ல, கேட்காத வம்படியாக செய்யுது. அது என்ன எங்களுக்கு நலன் வரும்னு விளக்கி பேசுங்க, ஒரு அதிகாரி அனுப்புங்க, கேட்குறோம்ல. இப்போ நீங்கள் இல்லை ஒரு சட்டசபையில் பேசி விளக்குங்க, எங்களுக்கு விளக்குங்க, சட்டசபையில் ஒரு விளக்கி எங்களுக்கு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வாங்க. அதனால வேளாண்மையை பாதிக்கிற, வேளாண் குடிமக்களை பாதிக்கிற இந்த திட்டத்தை கைவிடணும் அரசுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். எங்கள் ஐயா நல்லசாமி தலைமையில் சிறு குறு விவசாய சங்கத்தின் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து போராடுறோம். இது ஒரு தொடக்கம்தான். இதுவா அரசு கோரிக்கையை ஏற்று கைவிட்டுருச்சுன்னா விட்டுருவோம், இல்லைன்னா திரும்ப பெரிய அளவுக்கு திருப்பி 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 இதே வேலையாக போராட்டே இருப்போம். நாங்கள் இந்த திட்டத்தை கைவிடுகிற வரை எங்கள் போராட்டம் வந்து தொடரும்.
அதுவா இல்லை. இப்போ வந்து ஐயா எடப்பாடி ஐயா மோடி இவர்கள் தொடங்கியிருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் வாய்மொழி முத்தரவா இடைக்கால நிறுத்தம் இருந்ததுன்றீங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அரசு இது தவறுன்னு நாங்கள் கேட்குறோம்ல, அவங்க கொண்டு வந்துட்டாங்க தவறு, நீங்கள் இதை ரத்து பண்ணி விடுங்க அவ்வளோதானே, அவ்வளோதானே. இப்போ உங்ககிட்ட என்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட போராட்டிட்டு போனேன்னா கேட்டுக்கிட்டு போனேன். எனக்கு எங்கள் மக்கள் நலன் தான், முதலாளிகள் நலன்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் இருந்தால் தானே முதலாளி வாழ முடியும். நான் செத்து போனேன்னா நீ என்னன்னு தொழில் பண்ணுவேன், இங்கே வந்து என்ன வேலை பார்ப்பேன் நீ? அப்போ வளமான எங்கள் பூமியை வறண்ட நிலமாக்குற முயற்சியை விட்டுறணும். 1,300,000 ஏக்கர் நாசமாயிடும். அதோட எங்கள் கடை மடையில் இருக்கிற விவசாயி வரைக்கும் எனக்கு நீர் போய் சேரணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரீட் சுவர் எதுக்கு? நீங்கள் இந்த தண்ணி போய் இந்த கரையில் இருக்கிற போகிறத போய் அடித்து கிடிச்சு வந்தால் தான் அது நிலத்தடி நீர் ஊறி போகும். ரெண்டாவது அங்கே இருக்கிற மரஞ்சொடி கொடிகள் செலுத்தி வளரும், நண்டு நத்தை மண்புழுலாம் கூடு கட்டி வாழும். நீ எல்லாத்தையும் மூடி சிமெண்டை போட்டு பூசிட்டீங்க, நான் எது எந்த எது என்ன சமாதி? அது யார் எங்கள் நீர் வளத்துக்கு சமாதி கட்டுறீங்களா? என்னது யாராவது உலகத்தில் தமிழனை போல நீர் மேலாண்மை கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா? எங்கள் முன்னோர்கள் மண்ணால் கட்டி வச்சுருக்கான், அதை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு சிமெண்ட் போட தர்ற? நாங்கள் போட சொன்னோமா? யாராவது விவசாயிகள் வந்து காங்கிரீட்டு தளம் போட்டுத்தாங்கன்னு நாங்கள் கேட்டோமா? அப்புறம் அது எடப்பாடி கொண்டு வந்திருந்தாங்கன்னா எந்த பாடி கொண்டு இருந்தால் எங்களுக்கு என்ன? சரியானது சரி, தவறானது தவறு. அப்பவும் போராட தானே செஞ்சோம், அப்பவும் வேணாம் தானே சொன்னோம், இப்பவும் அதே தான் சொல்றோம், வேணாம்னு சொல்றோம், இந்த அரசுக்கு சொல்றோம், தமிழக முதல்வருக்கு இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் கோரிக்கை வச்சு போராடுறோம். நீங்க ரத்து பண்ணி விடுங்க அவ்வளவுதானே. உறுதியை தாங்க, உங்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த அங்க போ அங்க நின்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க வந்தாங்கன்னா இந்த காங்கிரீட் தலம் அமைக்க மாட்டோம்னு. இப்ப எங்க அவங்க எல்லாம்? அது வந்து எந்த அரசு கொண்டு வந்திருந்தா என்ன, சரியா இருந்தாதான் சரி, தவறுனா தவறு தானே. நீங்க எதுக்கு போடுறீங்கன்னு சொல்லுங்க, எதுக்கு சிமெண்ட் எதுக்கு போடணும்? நீங்க இதை விட கொடுமை, சென்னையில குளம் இருக்கு, இப்படி குளம் குளத்துக்குள்ள காங்கிரீட் சுவர் 4 சுவர், குளத்துல எந்த அறிவாளியாவது இப்படி பண்ணுவானா சொல்லுங்க? குளத்துல மழை பெய்யற தண்ணியிலே குளம் நிரம்பிடுமா? 4 திசையில இருந்து தண்ணி உருண்டு ஓடி வந்து சேரணும்ல, அது எதுக்கு இந்த காங்கிரீட் சுவர்? எங்க முன்னோர்கள்லாம் எப்படி கட்டினா? எங்க ஊர் காரைக்குடி சிவங்க இதுல இல்லாத மன்னராட்சி காலங்களில் நாங்க முன்னோர்கள் கட்டாத குளங்களா? அதெல்லாம் இப்படிதான் காங்கிரீட் சுவர் எழுப்பினா, குளத்துக்குள்ள ஒரு குளம் கட்டினா சிமெண்ட்ல எப்படி என்ன கொடுமை பாருங்க. இப்ப என்ன பண்றது? இப்போ தண்ணி உருண்டு ஓடி வருது, அந்த 4 சுவத்துக்குள்ள எப்படி போகும்? ஏறி குதிச்சு போயிருமா? இப்படி இது எந்த புத்திசாலி இது யோசனை கொடுக்குறாங்க? எப்படி செயல்படுத்துறாங்க? பரம்பரையா 1,000 ஆண்டுகளா வேளாண்மை செய்து வாழ்கிற குளம் நாங்க, எங்களுக்குன்னு ஒரு நீர் மேலாண்மை இருக்குது. ஆறு, ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கல், ஊரணி, கிணறு, இப்படி பல பாசன திட்டங்களை வச்சு வாழ்ந்தவங்க நாங்க. ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்து காங்கிரீட் போடு காங்கிரீட் போடு, ரோடா இருந்தாலும் காங்கிரீட்டை போட்டுறது, அது ஆறா இருந்தாலும் ஏரியா இருந்தாலும் காங்கிரீட் போட்டுறது, கடைசியா உங்களை தூக்கி தான் உள்ள வச்சு சமாதி கட்டி மூடணும் அந்த காங்கிரீட்ல. ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? இத்தனை பெரிய வேளாண்மை, இவ்வளவு மூத்த வேளாண் குடிமக்கள் போராடுறாங்களா, அந்த உணர்வுக்கு ஒரு சிறிய அளவாவது மதிப்பு இருக்கா பாரு. அது எந்த அரசு கொண்டு வானானா? அதிமுக அரசு தானே. சரி, திமுக அரசு நீ அதை செயல்படுத்தாம நிறுத்த வேண்டியதானே? அந்த அரசு தவறு பண்ணிருச்சுன்னு சொல்லுங்க, நாங்க கண்டிக்கிறோம். அந்த அரசு செய்த தவறை இந்த அரசு திருத்திருச்சுன்னு நாங்க பேசுறோம், பாராட்டிட்டு போறோம். அது வேடிக்கையா இல்லையா? ஆய்வு என்ன ஆய்வு? கருத்து என்ன கருத்து என்ன கேக்குறீங்க? ஆய்வு என்ன கேக்குறீங்க? பல ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க, இத்தனை பேரை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளவு வேளாண் குடி மக்கள் கூடி போராடுற இதுதானே கருத்து? தனியா அதுக்கு கேக்குறீங்க? வீதியில் நின்று நாங்க போராடுறத விட கருத்து வேணுமா? இப்ப நாங்க சொல்றோம்ல இதான கருத்து? அப்புறம் ஒருத்தர கருத்து இப்படி பலது கேட்டீங்க, அணு உலக்கு கேட்டீங்க, அனம்பல் சாரத்து கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தான் கேட்டீங்க. கருத்துனாவே நம்மளை வந்து ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், கருத்து கேட்குறாங்கன்னு. நீங்கள் 8 வழிச்சாலைக்கு வந்து கருத்து கேட்கறதுக்கு ஒரு குழு போட்டாங்க, கூட்டம் போட்டாங்க. நீங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்க, வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு தெருவில் நின்று 1,000,000 கணக்கான வேளாண் குடி மக்கள் நாங்கள் போராடணும்ல, அதுதான கருத்து? அதே மாதிரி தான் அணு உலக்கு 2 ஆண்டுகள் ஒரு வேலைக்கும் போகாமல் 1,000,000 கணக்கில் மக்கள் ஒரே இடத்துல இடிந்த கரையில் குவிந்து போராடினாங்கல்ல, அதான கருத்து? அப்புறம் தனி என்ன ஒரு கருத்து கேட்போம், யார்கிட்ட கேட்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க சொல்லுங்க? கேட்கல, யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? விவசாயி ஆமா, காங்கிரீட் சுவர் வேணும், காங்கிரீட் தலை வேணும்ன்ற வரா வேணாம் தானே சொல்லுவாங்க. உடனே நீங்க என்ன சொல்லிடுவீங்க? எங்க நான் அதிகாரத்தில் இல்லை, ஒரு எளிய மகன், எளிய மக்களை சேர்த்துக்கிட்டு போராடுறேன். எப்ப நீ இந்தியாவில 20 மாநிலத்தை ஆள்றியப்பா, இந்திய ஒன்றியத்தையும் உனக்கு இவ்வளவு பெரிய நாட்டையே கொடுத்துருக்காங்களப்பா ஆள்றதுக்கு, நீ எப்ப எங்களோட சேர்ந்து குத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ செயல்படுத்துப்பா, நாங்க போராடுற இடத்துல இருக்கோம். பிளாஸ்டிக் இல்லாத நாடை உருவாக்கும் யாரு? பிரதமர் ஐயா. நாங்க தான் சொல்லணும், நீங்க அதை செய்யணும். செய்யற இடத்துல இருந்துகிட்டு கருத்து கேட்கிறேன். மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு போராடுறாருங்க தஞ்சாவூர்ல, தம்பி அண்ணாமலை அவர்கள். இது மாதிரி ஒரு வேடிக்கை எங்களை எல்லாம் என்ன கிளி கிளி விளையாடுறீங்க, கிச்சு கட்டி மட்டும் விளையாடுறீங்களா? ஏ, கர்நாடகா ஆள்றது நீங்க, இந்திய ஒன்றியத்தை ஆள்றது உங்க கட்சி 8 ஆண்டுகளா. நீங்க சொல்லி நிப்பாட்டணும், எங்களோட சேர்ந்து நீங்களும் போராடிட்டு கூடாது, புரியுதா? அப்புறம் இது ஒரு வேடிக்கை தான், இந்த இருக்கிற வேதனைகள் அதையும் ஒரு வேதனையா நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். சரி, அதை தான் இப்போ கேட்குறேன். வாய் திறக்கிறதுல இல்லை, அடுத்த தேர்தல் வரும்போதெல்லாம் பேசுவோம், அதுக்கு இன்னும் 2 ஆண்டு இருக்குல்ல.
அடுத்த தேர்தல் வரும்போது கேட்போம், பேசுவோம். இப்போ நான் என்ன தம்பி அண்ணாமலையிட்ட கேளுங்களேன், என்ன இப்படி கேஷ் மானியத்தை குறைக்கிறேன்னு நீங்கள் கூட்டுறேன், நீங்கள் இப்படி ஐம்பதம்பதாக ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கீங்களே என்னன்னு கேளுங்களேன். நாங்கள் விறகடுப்பில் தானே வாழ்ந்துட்டு இருந்தோம், நீ தான் டெவலப்னு வந்த, டெவலப்னு வந்து பயோகேஸ் எரிவாயு இது மீ தெரியும் தின்னலாம் எங்கள் பூமி தாய் நோண்டி எடுத்துக்கொண்டு வச்சு கேஸ் சிலிண்டரும் கொடுத்தேன். சரி இப்போ என்ன சொல்கிற, ரேஷன் கார்டு வச்சு அதை வச்சுக்கிட்டு விறகு கட்டையில் சமைச்சிக்கிட்டு ரேஷனில் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ ரேஷன் அட்டை வச்சுருக்கிறவனுக்கு இந்த கேஷ் மணி இல்லைன்றீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போ ரேஷனில் அரிசி இல்லை தரமாட்டிங்க, இந்த சிலிண்டரை திறந்து ஒரு மடக்கு அப்படி குடிச்சிட்டு படுத்துறதா எப்படி, ஒரு கொடுமை நடக்கு. ஆனால் அவர் வந்து இந்த அதிமுக ஆட்சி அரசு வந்து சொன்னதை எதையும் செய்யலைன்றார். அவர் நீங்கள் சொன்னதை எட்டாண்டுகளை எவ்வளோ நிறைவேற்றிக்கிறீங்க அதான கேள்வி. அது பதில் சொன்னோம்ல, இப்போ அவர் பக்கத்தில் தான் எங்கேயும் போராடிட்டு இருக்காருன்றாங்க, அவர்கிட்ட போய் இந்த 50 ரூபா ஏறி வச்சு கேட்டு கேளுங்க, நானும் என்ன பதில் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், கேட்டுவாங்க போய். ஒருவேளை அண்ணன் வந்திருக்க நினச்சிட்டு விட்டாரோ ஏதோ. அதுதான்